கொசுவுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த லிக்விட், இதை நம்ம டெய்லியும் ஆன் பண்ணிட்டு தூங்குறோம், இதனால நமக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி டிரான்ஸ்ஃப்ளூத்ரின் 1.6% பயன்படுத்தியிருக்காங்க. இன்செக்டிசைட் ஆக்ட் 1968 படி இதோட டாக்ஸிசிட்டி எந்தளவு இருக்கும் அப்படின்றத வார்னிங் சிம்பிளாக லேபிளில் போடணும். இதில் காஷன் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இது ஸ்லைட்லி டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது இதிலேருந்து வெளியில் வரக்கூடிய புகையை நம்ம சுவாசித்தாலும் நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதால் கொசுவே கூட சாகாது. இதை வச்சு டெஸ்ட் பண்ணதில் கொசு செயலிழந்து போகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க, எங்கேயுமே சாகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலை. நம்மளோட ரூமில் கொசு செயலிழந்து போகணும் அப்படின்னா 2.5 மணி நேரம் குறைஞ்சது தொடர்ந்து ஆனில் இருக்கணும், அதுவும் ஃபுல் ஸ்ட்ரீமில். அப்போ தான் இது வேலை செய்யும்.